இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கேத்தும் இலைகளை சட்டப்படி தாய்லாந்திற்கு ஏற்றுமதி செய்ய கெடா பரிந்துரை. தாய்லாந்திற்கு மார்ச் 16 கேத்தும் போதை இலைகளை சட்டப்பூர்வமாக ஏற்றுமதி செய்ய கெடாவிற்கு அனுமதி அளிக்கும்படி கூட்டரசு அரசாங்கத்திடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில மந்திரி பேசர் டாக்டர் முகமது சனுசி முகமது நூர் கூறியிருக்கின்றார். கேத்தும் இலைகளை கொண்டு சுகாதார பொருளை தயாரித்து வர்த்தக ரீதியாக விற்பனை செய்ய தாய்லாந்தில் அனுமதிப்படுகிறது. அதையடுத்து அந்த பரிந்துரையை டத்தஸ்ரீ முகமது சனசி முன்வைத்துள்ளார். அத்துடன் நாட்டில் கேத்தும் போதை இலைகளின் கடத்தலை முறியடிக்க அதிகாரத்துவ தரப்பினர் அதிக வளங்களை செலவிட வேண்டியுள்ளது. எனவே அதன் ஏற்றுமதிக்கு அனுமதி அளிப்பதன் வாயிலாக அந்த செலவை தவிர்க்க முடியும் என அவர் தெரிவித்தார். 10,000 ரிங்கிட்டை மீட்கும் முடிவு. இபிஎஃப் விரைவில் விவரங்களை வெளியிடும். 10,000 ரிங்கிட் வரையில் ஊழியர் சேமிப்பு நிதியை மீட்பதற்கு வழங்கப்பட்ட அரசாங்கத்தின் முடிவை அடுத்து அதன் தொடர்பான மேல் விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என நிதி அமைச்சர் தெங்குடத்து ஸ்ரீ சஃப்ருல் தெரிவித்தார். அதேவேளை சந்தாதாரர்களின் ஓய்வூதிய பணம் சேமிப்பில் இருந்து குறைந்து வருவது தொடர்பில் சில நடவடிக்கைகளை இபிஎஃப் ஊழியர் சேமநிதி வாரியம் எடுக்கக்கூடும் என அவர் ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். முன்னதாக பிரதமர் டாக்டர் இஸ்மாயில் சப்ரி யாகூப் ஊழியர் சேமநிதியில் இருந்து பணத்தை மீட்க மக்கள் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தாலும் உண்மையிலேயே தேவைப்படுபவர்கள் மட்டுமே அந்த பணத்தை மீட்கும்படி அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். ஸ்லாங்கூர் சட்டமன்றத்தை கலைக்கும் திட்டம் கிடையாது. மந்திரி பேசார். ஸ்லாங்கூர் சட்டமன்றத்தை கலைக்கும் திட்டம் எதுவும் கிடையாது என அம்மாநில மந்திரி புசார் டாக்டர் ஸ்ரீ அமீருடன் ஷாரி தெரிவித்தார். நாட்டின் 15th பொது தேர்தல் கூடிய விரைவில் நடத்தப்பட்டாலும் சட்டமன்றத்தை கலைக்கும் திட்டத்தை ஸ்லாங்கூர் அரசாங்கம் கொண்டிருக்கவில்லை என அவர் கூறினார். இப்போதைய நடப்பு அரசாங்கத்தின் கால அவகாசம் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மற்றும் மே மாதத்திற்கிடையே முடிவடையும். எனவே அதற்கு முன்னதாக மாநில அரசாங்கத்தை கலைப்பதில்லை என பக்கத்தான் ஹரப்பான் நிர்வாகத்தில் உள்ள சில மந்திரிகளும் இணக்கம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். எனினும் மேன்மை தாங்கிய சுல்தானின் அனுமதியை பொறுத்தே இது சாத்தியமாகும் என அவர் விளக்கம் அளித்தார். வைரலாகியிருக்கும் குழந்தை சித்திரவதை காணொலி பழைய சம்பவம். பராமரிப்பாளரால் குழந்தைகள் சித்திரவதை செய்யப்படும் காணொலி ஒன்று சில தினங்களை சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வரும் வேளையில் அது பழைய சம்பவம் என போலீஸ் கூறியுள்ளது. பினாங்கு கெலுகோர் பெர்சியாரான் மிந்தானில் 2021 டிசம்பரில் நிகழ்ந்த அந்த சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட பராமரிப்பாளரும் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த தகவலை திமுர் லாவுட் மாவட்ட போலீஸ் தலைவர் சோஃபியான் சந்தோங் உறுதிப்படுத்தினார். ஸ்லாங்கூரில் டிங்கி காய்ச்சல் அதிகரித்துள்ளது. ஸ்லாங்கூரில் டிங்கி காய்ச்சலுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் பெட்டலிங் மாவட்டத்தில் மட்டும் 1460 பேர் டிங்கி காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டனர். அதற்கு அடுத்த நிலையில் உலுலங்காட்டில் 1460 பேரும் கிளானில் 886 பேரும் டிங்கி காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டதாக ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் சித்தி மரியா மாமூர் தெரிவித்தார். பிரச்சனைகளை தவிர்க்க பிகேஆர் தலைவர் பதவிக்கு போட்டியிடவில்லை. ரவி சி ரம்லி. தேவையற்ற குழப்பங்களை தவிர்க்கவே எதிர்வரும் கட்சித் தேர்தலில் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வகிக்கும் கட்சித் தலைவர் பதவிக்கு போட்டியிடப் போவதில்லை என தாம் முடிவெடுத்ததாக மீண்டும் அரசியலுக்கு திரும்பியிருக்கும் ரஃபிசி ரம்லி தெரிவித்தார். அவ்வாறு போட்டியிடுவதாக தாம் அறிவித்தால் கட்சியின் கவனம் பின்னர் அந்த போட்டியின் மீது திரும்பிவிடும். மக்கள் பிரச்சினையை தீர்க்கும் விவகாரத்தில் கவனம் குறைந்து விடலாம் என அந்த பண்டான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார். எதிர்கட்சிகள் தொடர்ந்து தேர்தல்களில் தோல்வி மேல் தோல்வி கண்டு வருவதால் கட்சியில் தலைமைத்துவ மாற்றத்தை ஏற்படுத்துமாறு சில தரப்புகள் வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கதாகும். ரஷ்ய அதிபர் புதின் போர் குற்றவாளி. அமெரிக்க பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்துள்ளது தொடர்பாக அமெரிக்க பாராளுமன்றம் கீழ் சபையில் குடியரசுக் கட்சி எம்பி லின்சே கிரஹாம் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். ரஷ்ய அதிபர் புதினை ஒரு போர் குற்றவாளி என்று கண்டிக்கும் அந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறுகிறது. அந்த தீர்மானத்துக்கு ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் ஒன்றாகவே ஆதரவு தெரிவித்தன. ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் சக்ஷுமர் இது பற்றி கூறிய போது உக்ரைன் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளும் புதின் பொறுப்பு ஏற்பதில் அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்று இரு கட்சியினரும் ஒன்றிணைந்து தெரிவித்து இருக்கிறோம் என்றார் அவர். இவ்வாண்டு 20 லட்சம் சுற்றுப்பயணிகள் மலேசியாவுக்கு வருகை புரிவர்.
இவ்வாண்டு April 1 அனைத்துலக எல்லை திறக்கப்பட்ட பின் சுமார் 20 லட்சம் அனைத்துலக சுற்றுப்பயணிகளை கவரும் இலக்கை சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சார அமைச்சு கொண்டுள்ளது. அந்த இலக்கை நாடு அடைந்தால் 8.6 பில்லியன் ரிங்கிட்டை மலேசியா வருமானமாக பெற முடியும் என சுற்றுலா, கலை மற்றும் கலாச்சார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்தார். எனினும் உள்நாட்டு சுற்றுலாத்துறை குறித்து அமைச்சு எந்தவொரு இலக்கையும் நிர்ணயிக்கவில்லை. 2019 உள்நாட்டு சுற்றுலாத்துறையின் மூலம் 103 பில்லியன் ரிங்கிட் வருமானம் அரசாங்கத்திற்கு கிடைத்தது. அவற்றில் இந்த ஆண்டு 50 விழுக்காடு கிடைத்தால் கூட பெரிய வெற்றியாக கருதப்படும் என நான்சி சுக்ரி நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். போலீஸ்காரரை கொல்லப் போவதாக பாரங்கத்தியால் மிரட்டிய ஆடவர் கைது. போலீஸ் நிலையத்திற்கு முன் போலீஸ்காரரை கொல்லப் போவதாக நள்ளிரவு வேளையில் பாரங்கத்தியுடன் மிரட்டிய ஆடவர் கைது செய்யப்பட்டார். 48 வயதுடைய உள்நாட்டை சேர்ந்த அந்த ஆடவர் மது போதையில் தடுமாறி கொண்டிருந்ததாக கூறப்பட்டது. அந்த ஆடவர் போலீஸ் நிலையத்திற்கு வெளியே காணப்பட்டார். எதற்காக போலீஸ் நிலையத்திற்கு வந்தீர்கள் என அங்குள்ள போலீஸ்காரன் ஒருவர் வினவியுள்ளார். உங்களை வெட்டுவதற்காகத்தான் வந்தேன் என்று கூறிக்கொண்டு பாரங்கத்தியையும் அந்த நபர் காட்டியுள்ளார். இதனால் பயந்து போன அந்த போலீஸ்காரர் போலீஸ் நிலையத்தில் ஒரு அறையில் புகுந்து கதவை மூடிக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து போலீஸ் குழு ஒன்று அந்த நபரை கைது செய்து அவரிடம் இருந்து பாரங்கத்தியையும் பறிமுதல் செய்ததாக பியூஃபோர்ட் மாவட்ட போலீஸ் தலைவர் யூசுப் ஜாக்கி மட் யாக்கூப் தெரிவித்தார். அவையில் இருந்து 10 நிமிடம் வெளியேறி காற்று வாங்கும்படி MP சிவகுமாருக்கு உத்தரவு. மக்களவையில் ஒற்றுமை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஹலிமா சாரிக்குடன் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பத்துகாஜா நாடாளுமன்ற உறுப்பினர் வி சிவகுமாரை அவையில் இருந்து வெளியேறும்படி அவைத் தலைவர் தான் ஸ்ரீ அசிசான் ஹரோன் உத்தரவிட்டார். அமைச்சர் ஹலிமா பேசிக் கொண்டிருந்த போது குறுக்கிட்டு அவரிடம் கேள்விகளை எழுப்பியதற்காக 10 நிமிடம் அவையில் இருந்து வெளியேறி காற்று வாங்கி வரும்படி அவைத் தலைவர் சற்று குரலை உயர்த்தி கூறினார். முன்னதாக இப்போ பாரத் நாடாளுமன்ற உறுப்பினரான M. குலசேகரன் குறுக்கிட்டு ஒற்றுமை அமைச்சரிடம் சில கேள்விகளை வினவினர். பொங்கல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட இந்தியர் சமூக நடவடிக்கை திட்டம் மீதான கூட்டம் இன்னும் நடைபெறாமல் இருப்பது குறித்து குலசேகரன் கேள்வி எழுப்பியிருந்தார். பின்னர் அவருடன் சிவகுமாரும் குறுக்கிட்டு பேச தொடங்கினர். RON 97 பெட்ரோல் 1 லிட்டருக்கு 25 சென்ட் உயர்வு. RON 97 பெட்ரோல் எண்ணெய் விலை 1 லிட்டருக்கு இன்று முதல் 25 சென்ட் உயர்வு காண்கிறது. அதே வேளையில் RON 95 பெட்ரோல் மற்றும் டீசல் எண்ணெய் விலையில் எந்தவொரு மாற்றமும் இல்லை. தற்போது 1 லிட்டருக்கு 3 ரிங்கிட் 75 சென்டாக இருக்கும் RON 97 பெட்ரோல் விலை இன்று முதல் 1 லிட்டருக்கு 4 ரிங்கிட்டாக உயர்கிறது. RON 95 பெட்ரோல் 1 லிட்டருக்கு 2 ரிங்கிட் 5 சென்டாகவும் டீசல் எண்ணெய் 1 லிட்டருக்கு 2 ரிங்கிட் 15 சென்ட் என்ற விலை தொடர்ந்து நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த ஒரு வாரத்திற்கு இந்த விலைகள் அமலில் இருக்கும் என நிதி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தது. குனோங் தாகான் மலையில் இருந்து இறங்கிய மலையேறி மரணம். குனோங் தாகான் மலை உச்சியில் இருந்து இறங்கிய மலையேறி ஒருவர் மரணம் அடைந்தார். பெட்டலிங் ஜெயாவை சேர்ந்த 51 வயதுடைய ராஜா அஸ்லான் ஷா ராஜா அப்துல் அசீஸ் என்ற மலையேறி மரணம் அடைந்ததை லிபிஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் அஸ்லி முகமத் நூர் உறுதிப்படுத்தினர். கடந்த 2 நாட்களாக ராஜா அஸ்லான் வயிற்றுப்போக்கினால் அவதிப்பட்டு வந்த அவர் நடக்கும் சக்தியை இழந்தார். நேற்று மதியம் 12:30 அளவில் கேம்கோர் குனோங் தாகானில் மரணம் அடைந்தார். போலீஸ் ஹெலிகாப்டர் மூலமாக அவரது உடல் குன்ஜூங் தாகான் மலையில் இருந்து நேற்று நண்பகல் 2:45 அளவில் குவாலா லிபிஸ் பொது மைதானத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து லிபிஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஒரு வர்த்தகரான அவர் சிலாங்கூரை சேர்ந்த இதர 11 மலையேறிகளுடன் சனிக்கிழமை மலையேறும் நடவடிக்கையில் ஈடுபட்டார். ஜெதி அசிஸின் கணவரை உட்படுத்திய விசாரணைக்காக மலேசிய போலீசார் சிங்கப்பூர் செல்வர். மெங் நெகேராவின் முன்னாள் ஆளுநர் தான்சி டாக்டர் செத்தி அக்தார் அசிஸின் கணவர் டாக்டர் தாஃபிஸ் ஐமானை உட்படுத்திய 1 MDB விசாரணை தொடர்பில் சாட்சியாளரிடம் இருந்து வாக்குமூலத்தை பெற அரச மலேசிய போலீஸ் படையினர் இம்மாதம் March 29-30 சிங்கப்பூருக்கு செல்வார்கள். சிங்கப்பூரில் இந்த விசாரணையை மேற்கொள்ள அக்குடியரசு அனுமதி வழங்கி இருப்பதாகவும் முகித் அமான் வர்த்தக குற்ற புலனாய்வு துறையின் இயக்குநர் டாக்டர் முகமது கமாருடின் முகமதுதீன் தெரிவித்தார். 1 MDB நிறுவனத்திற்கு சொந்தமான நிதி டாக்டர் டாவியாஃபின்
சிங்கப்பூர் வங்கிக் கணக்கில் சேர்க்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதன் தொடர்பில் அவர் மீது விசாரணை தொடங்கப்படவுள்ளது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் மரணம் பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டியதாக ஆடவர் மீது குற்றச்சாட்டு. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வருக்கு மரணம் ஏற்படுத்தும் வகையில் பொறுப்பற்ற முறையில் வாகனம் ஓட்டியதாக மெக்கானிக் ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 27 வயதுடைய அலிஃப் அஷிப் அபு என்று அந்த நபர் தம் மீதான குற்றத்தை மறுத்தார். தமது டொயோட்டா ஹிலக்ஸ் வாகனத்தை பொறுப்பற்ற முறையில் செலுத்தி 31 வயதுடைய எஸ்இ தினேஷா, 32 வயதுடைய மிலன் தமானி, 3 வயதுடைய இஷான் இவான் தமானி, 4 வயதுடைய ரிவான் இவான் தமானி ஆகியோருக்கு மரணம் ஏற்படுத்தியதாக மேஜிஸ்ட்ரேட் அமினினா முகமது அனுவார் முன்னிலையில் அலிஃப் அஷிப் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இம்மாதம் 27 தேதி காலை 11:20 அளவில் சுல்தான் இஸ்கந்தார் நெடுஞ்சாலையில் அவர் இக்குற்றத்தை புரிந்ததாக கூறப்பட்டது. அவருக்கு தனிநபர் உத்தரவாதத்தின் பேரில் 12,000 ரிங்கிட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டது. அதோடு இந்த குற்றச்சாட்டு மீதான வழக்கு விசாரணை முடிவுறும் வகையில் அலிஃப் அஷ்ரிப் அபுவின் வாகனம் ஓட்டும் லைசன்ஸ் முடக்கம் செய்யப்பட்டது. இந்த வழக்கு ஏப்ரல் மாதம் 28 தேதி மீண்டும் மறு வாசிப்புக்கு செவிமடுக்கப்படும்.